அடுத்து ஃப்ரிட்ஜ் டூர். ஸோ எல்லாருமே ஃப்ரிட்ஜ் டூர் போடுறாங்க, நம்மளும் ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடுவோமே. ஏறி உள்ள போய் டக்கு இதெல்லாம் பொருள் எடுக்கிறதுக்கோ கொண்டுறதுக்கோ. பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்ற? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றான் பாருங்க, அனைவருக்கும் வணக்கம். போடுறாங்க, நம்மளும் ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடுவோமே. எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்றத பாக்கணும் இல்லையா? எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு ஏத்த ஃப்ரிட்ஜ் தான். என்ன விட ஃப்ரிட்ஜ் ரொம்ப குட்டியா இருக்கும். ஒரு குட்டியான காம்பாக்டான குட்டியான ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருக்கோம். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏறி உள்ள போய் டக்கு இதெல்லாம் பொருள் எடுக்கிறதுக்கோ கொண்டதுக்கோ. பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? ரொம்ப வருஷம் இருக்கிறது வாங்கி நாலு வருஷமா இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள பொருள் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா ஃப்ரிட்ஜுக்கு மேல என்ன இருக்கு? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. பாத்துக்கங்க, இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜ். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ்ல டூர் தான் போக போறோம். ஃப்ரிட்ஜ் டூர் போறுமே. சரி, ஏதாவது ஒரு விஷயத்த பேசி கீச்சு போடலான்னு பார்த்தோம். உள்ள என்ன வச்சிருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாப்ல இருந்து வருவோம். இந்த டாப்ல இருந்து வருவோம். டான் டான். உள்ள என்ன இருக்கு? அடடா ஏய், ஐஸ் கப். யா பொண்ணு சூப்பர் ஆடி மீன் ப்ராப்ளம். ஐஸ்கிரீம் வாங்கி தரமா ரொம்ப சண்டை போட்டா டிவிலே சொல்லிட்டா. நோட் பண்ணிக்கோங்க, எங்க வீட்டுக்கார ஐஸ்கிரீம் வாங்கி குத்துட்டாரு. ஐஸ்கிரீம் வாங்கி குத்துட்டாரே இல்ல, நான் வாங்கி குடுத்து ரெண்டே நாள் தான் ஆகுது. வெயிட்டே இல்ல, வெயிட்டே இல்ல, வெயிட்டே இல்ல. ஐஸ்கிரீம் எங்க? ஒண்ணுதான் சாப்பிட்டேன். ஒரு மனசாட்சி இல்ல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து டக்குன்னு கோல்டு பிடிக்கும், சொல்லி சாப்பிட மாட்டேன். ஆனா அதுக்கு இப்படி ரெண்டு நாள்ல இவ்வளவு ஐஸ்கிரீம் காலி பண்றது? என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரெண்டு பாக்கெட் இப்ப மீதி ஆயிருக்கு. ஓகே, பால் இத எடுக்கவே முடியல. வீட்டுக்கு போனா புரியும். பச்சை மிளகா, பப்பாளி பழத்தை தண்ணி இருக்கு, தண்ணி போடுறது. பப்பாளி பழம் தண்ணி எப்படி வந்துச்சு? இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சேன், மறந்துட்டேன். உள்ள இருக்கவும் ஷூட் முடிச்சு நைட்ல வரும்போது சாப்பிட எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், இதுதான் நமக்கு ஃபுட். இது ஒரு ரெண்டு கேக் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பார்த்தனா வயிறு ஃபுல்லாயிடும். இந்த மாதிரி முருங்கைக்காய் வாழ்நாளே பார்க்க முடியாதுங்க. காஞ்சி கருவாடாயி உடைச்சாலும் உடையாது போல. எதுக்கு நான் தரமா வச்சிருக்கேன் இப்படி காஞ்சி போய்? எதுக்கு வச்சிருக்க? முருங்கைக்காய் மரம் வளரும். முருங்கமரம்
எவ்வளவு பெரிய முருங்கை மரம் வளரும். பயம் இருக்குல்ல புதுசா வேற வாங்குறாடான்றது தெரியல. பருப்பி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த பர்பி ரெண்டு சாப்பிட்டோம், அதனால இந்த பர்பி. அப்புறமா இது வந்து எள்ளு உருண்டை, தேங்காய் பிஸ்கட். இது வந்து பூந்தி பேரிச்சம் பழம் எப்பயோ வாங்கினது, அப்படியே வச்சிருக்கா சாப்பிடாம. எல்லாம் இந்த மாசம் தான் வாங்கினது. பேரிச்சம் பழம் இதெல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் முட்டை. ரொம்ப பிடிக்கும் அது வந்து இங்கே சின்னதா, அது ரொம்ப ரேட்டு. சின்ன பாக்கெட்ல காத்து ஊதி கொஞ்சோண்டு பிஸ்கெட் இருக்கு. ஸோ இது ஒரு பாக்கெட் அப்படியே வாங்கிட்டோம்னா இது ரேட்டு கம்மி தான் கூட. அங்கே வாங்க 45 ரூபா உள்ள பல ரெட்டில மாதிரி பிஸ்கெட் இருக்கு. இது வாங்கி வச்சிருக்கேன், என் குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கல. அதனால நேந்திர பழம், நேந்திர பழம் இனிப்பா இருக்கும். லைட்டா இந்த முந்திரி மாதிரி இருக்கும்ல, அந்த பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்கோம். டஸ்க் பாக்கெட்டு ஒரே ஓட்டை வடை ரொம்ப பிடிக்கும். பொரி ஒயின் பாட்டில், அதாவது இது நான் ஆல்கஹாலிக் ஒயின். இந்த ப்ரொவிஷனல் ஷாப்லாம் விற்கும்ல, அந்த கடையில் ப்ரொவிஷனலாம் விற்கும் நாலு நாள் காய்கறி வாங்கினேன். அந்த வைன் பாட்டில் சும்மா கொஞ்சோண்டு இருக்கு, பாதி எப்பயோ வாங்கினது. அப்புறம் இது வந்து இது ரியல் மிக்சடு ஃப்ரூட், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் அது டேஸ்டா. சோடா எப்போ வாங்கினது? அப்போ வாங்கினியா சோடா? அவ்வளோதான். இன்னும் என்னது கீழே டப்பா இருக்குது, பீனட். என்னடாப்பா அது? பீனட் பட்டர். இதுதான் ஃப்ரிட்ஜும் சின்னது, வீடியோவும் சின்னதாக தான் இருக்கும். உள்ளேயும் பொருள் இல்லை. என் பையனை உள்ள வச்சுட்டு மூடி வச்சுட்டு வந்தோம். கதவை வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இப்போதான் ஃப்ரிட்ஜு ஆட்டாடா வாங்க மேடம். கரெக்டாக வீடியோ முடியுமா வர ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. வந்தா கத்திக்கிட்டே இருப்பான் இவன், என் பொண்ணு அப்படிதான் இருப்பா. ஒரு பொருளை காட்டியிருக்க முடியாது. ஆமா டாட்டா சொல்லுங்க. ஜெய் பாபாய், பாபாய் சொல்லு. பாய் பாய், பாய் பாய் திருச்சினி. பாய் பாய் சொல்லு. எதுக்கு பாடிக்கிறமா? நீ வந்து இந்த உள்ள பாப்பாவை பாத்துட்டு இருந்தாலே இவ்வளோ இருப்பா. நீ பாப்பா பாத்துக்கிறதால நாங்க வீடியோ பண்ண முடிச்சுது. இங்க பச்சை இங்க பாப்பா சொல்லு. அங்க பாத்து லைக் பண்ணுங்க. சரி அப்பா இங்க சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஓகே மக்களே, பாய் பாய், see you. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை பாக்குறோம். டாடா பாய் பாய்.